ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வடிவேல் வந்து ஒரு படத்தில் பார்த்தானே, பே இருக்கா இல்லையா, பேயை பார்த்தாங்களா பார்க்கலையா, அதே மாதிரி லாரன்ஸை பார்த்தாங்களா பார்க்கலையாண்ட மாதிரி தான் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கிற அதிகப்படியான ஊடகங்களிலே வந்து கேள்வியாக இருக்கிறது. தற்போது இந்தியாவில் இருக்கிற அதிகப்படியான யூடியூப் சேனல்கள் வந்து இந்த கேமராவையும் மைக்கையும் தூக்கி கொண்டு லாரன்ஸ் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் தொடர்ச்சியாக லாரன்ஸை தேடி வந்து அதிகப்படியான சேனல்கள் வந்து போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு மீடியா பசி அல்லது மீடியாவுடைய டிஆர்பிக்காக இந்த விடயங்கள் எல்லாம் வந்து செய்யப்பட்டுக்கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த லாரன்ஸ் யார்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 8 வருடத்துக்கு முன்னர் வந்து சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு வந்து இந்த லாரன்ஸும் அவருடைய நண்பர் கண்ணனுமே வந்து நிகழ்ச்சிக்காக செல்கின்றார்கள். இந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியிலே வந்து இந்த குடும்ப தகராறு காரணமாக அந்த தகராறை வந்து தீர்ப்பதற்காக சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு இந்த லாரன்ஸும் கண்ணனும் செல்கின்றார்கள். இந்த லாரன்ஸும் கண்ணனும் அந்த நிகழ்ச்சிக்கு சென்று தற்பொழுது கிட்டத்தட்ட 8 வருடங்கள் வந்து முடிவடைந்து விட்டது. இந்த 8 வருடங்களாக இந்த லாரன்ஸும் கண்ணனுமே வந்து அதிகப்படியாக மீம்ஸாகத்தான் இந்த இதுவரைக்குமே வந்து சோசியல் மீடியாக்களை வந்து வளம் வந்தார்கள். இது சொல்வதெல்லாம் முன்னே நிகழ்ச்சியிலே வந்து இந்த கண்ணனும் அவருடைய நண்பரான லாரன்ஸுமே வந்து தங்களுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக சொல்வதெல்லாம் முன் நிகழ்ச்சிக்கு சென்றார்கள். அதிலே வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து கலந்துரையாடினார்கள். அதிலே இந்த லாரன்ஸினுடைய ஆக்ஷன்கள், அவர் சொல்வாதான மேடம், இது ஆக்ஷன் மேடம் ஆக்ஷன்னு சொல்வாதான அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து தற்பொழுது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த லாரன்ஸும் இந்த கண்ணனுமே வந்து மிகப்பெரிய அளவிலேயே மீம்ஸாக வந்து தற்பொழுது சமூக வலைத்தளத்தை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த லாரன்ஸுடைய கைகாட்டை, லாரன்ஸுடைய ஆக்ஷன்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து மீம்ஸ்களாக வந்து பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சோசியல் மீடியாக்கள் அனைத்திலுமே இந்த வடிவேல் அவர்கள் வந்து மீம்ஸ்களாக பரப்பப்பட்டார், தற்பொழுதும் அவர் வந்து பரப்பப்படுகின்றார். ஆனால் தற்பொழுது இந்த 6-7 மாதம் 1 வருட காலத்திலே வந்து அதிகப்படியான மீம்ஸ்களிலே வந்து இந்த வடிவேலை விட இந்த லாரன்ஸ் தான் அதிகமாக மீம்ஸ்களிலே வந்து பயன்படுத்தப்பட்டார். அந்த அளவுக்கு இந்த லாரன்ஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த லாரன்ஸ் தொடர்பாக லாரன்ஸ் அவர்கள் வந்து உயிரோடு இருக்கிறாரா உயிரோடு இல்லையா, அவர் எங்கே இருக்கிறார் என்று தொடர்பாகவும் தொடர்ச்சியாக மீடியாக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற மீடியாக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தேடிக்கொண்டிருக்கிறது. லாரன்ஸ் எங்கே இருந்தார், லாரன்ஸ் என்ன செய்தார், லாரன்ஸ் எங்கே வந்து மூட்டை தூக்கினார் என்ற இடங்களுக்கு எல்லாமே சென்று தொடர்ச்சியாக லாரன்ஸை பற்றி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்குமே லாரன்ஸ் அவர்கள் வந்து இருக்கிறாரா இல்லையா என்று தொடர்பாக எதுவுமே வந்து தெரியவில்லை. அதிகப்படியான மீடியாக்கள் வந்து இந்த லாரன்ஸை தேடி போகும்போது லாரன்ஸ் இல்லாத காரணத்தினாலே வந்து லாரன்ஸ் குடியிருந்த வீடு, லாரன்ஸ் அவர்கள் வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டிலே வந்து மூட்டை தூக்கினார், அங்கேயெல்லாம் நேரடியாக சென்று அங்கேயே கூட அந்த சக மூட்டை தூக்கும் பணியாளர்களிடம் வந்து கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து லாரன்ஸை தெரியாது, லாரன்ஸ் என்று சொன்னாலே அவருக்கு வந்து பிரம்மாண்டி என்பது தான் பேர், அவர் வந்து ஒரு மிக பயங்கரமாக மீசை வச்சுப்பா, அதனால் தாங்கள் வந்து பிரம்மாண்டி என்று தான் கூப்பிட்றான்னு சொல்லி அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படி லாரன்ஸ் என்று சொல்லி இந்தியாவில் அதிகப்படியாக சேனல்கள் வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து அலைஞ்சு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த லாரன்ஸ்ன்னு சொல்லி வேறொரு நபருடைய இந்த ஏதோ ஒரு மார்க்கெட்டிலே வந்து வேறொரு நபர் வந்து லாரன்ஸை மாதிரி ஒரு நபரை வந்து தேடி பிடிச்சி அவரை வந்து போட்டோ எடுத்து இவர் தான் லாரன்ஸ், இவர் வந்து தற்போது வந்து உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி அவரை கூட ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அந்த விடயத்தை பார்த்து அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் லாரன்ஸ் இல்லை, இது வந்து தவறாக யாரோ வந்து இந்த மீடியாக்கள் வந்து தங்களுடைய பசிக்காக வந்து இப்படியான விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறது, அதனாலே தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னால், இந்த பல வழிகளிலே வந்து இந்த லாரன்ஸை பற்றி பல அவதூறுகள் வந்து பரப்பப்பட்டன அண்மை காலங்களிலே. ஆனாலும் அந்த அவதூறுகளையும் தாண்டி லாரன்ஸ் அவர்கள் வந்து மீம்ஸ்களாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறார். அதனாலே அந்த நபர் சொல்லியிருக்கிறார், அந்த லாரன்ஸுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடரும் இல்லை, வேணுமென்றே இது வந்து ஒரு தவறாக வந்து சித்தரிக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களிலே வந்து பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்படியான வேலைகளை வந்து செய்ய வேண்டாம்னு சொல்லி அந்த நபருமே வந்து கேட்டிருக்கிறார். இந்த லாரன்ஸ் இந்த கண்ணன் இவர்களுடைய காம்பினேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தற்பொழுது ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். சீத்தமிழ் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியிலே வந்து பல குடும்பங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உலகம் பூராக்குமே வந்து வெளிச்சம் போட்டு காட்டியது. ஆனால் இந்த லாரன்ஸும் இந்த கண்ணனுடைய வாழ்க்கை வரலாறு என்பது அவருடைய நிகழ்ச்சி என்பது தற்பொழுதுமே வந்து அதிகப்படியாக வந்து சமூக வலைத்தளங்களிலே வந்து ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். பல பேர் இந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மூலமாக ட்ரெண்டிங் ஆனார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற நபர் யாருன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த லாரன்ஸும் இந்த கண்ணனும். இந்த கண்ணன் ஓரளவுக்கு தான் ட்ரெண்டிங்காக இருக்கிறோம், ஆனால் அதிகமாக லாரன்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த லாரன்ஸுடைய பேச்சு, அவருடைய டயலாக்குகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே வந்து
அதிகப்படியானவர் வந்து மீம்ஸ்களாக வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு தனி மனிதனை வந்து ஒட்டுமொத்த உலகமே வந்து தேடுதுன்னு சொன்னால் அது லாரன்ஸாகத்தான் இருக்கும் இந்த வருடத்தினுடைய இறுதியிலேன்னு சொன்னால். பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்தியாவிலே வந்து இந்த வெள்ளம் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. 4000 கோடி ரூபாய் காலையில் என்று கூட பிரச்சனைகள். ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி தற்பொழுது இந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியிலே வந்து இந்த லாரன்ஸை தேடுவதற்கு ஒட்டுமொத்த மீடியாக்களுமே வந்து இந்தியாவிலே வந்து பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த குறிப்பாக சொல்ல போனால் இந்த மழை வெள்ளம், அதே போல் 4000 கோடியை காணவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துவிட்டு தற்பொழுது இந்த லாரன்ஸ் இந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியிலே வந்த லாரன்ஸ் தொடர்பாகவும் மிக பரபரப்பாக அதிகப்படியான ஊடகங்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மிக பரபரப்பாக பேசி இந்த லாரன்ஸுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மீம்ஸ்களாக. இந்த லாரன்ஸ் தொடர்பாக வந்து இந்த மீடியாக்கள் வந்து இந்த லாரன்ஸோடு வேலை செய்த நபர்களை வந்து பேட்டி எடுத்தது. அவர்கள் சொல்கின்ற அடிப்படையில் வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகளை இருப்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று இதுவரைக்குமே தெரியவில்லை என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போல் அதிகப்படியாவுடைய கருத்து லாரன்ஸ் அவர்கள் வந்து உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்று சொல்கின்றார்கள். அதற்கும் காரணம் சொல்கின்றார்கள், இந்த லாரன்ஸ் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு தன்னிச்சாமி, இந்த போதைக்கு அடிமையான எப்பொழுதுமே இந்த லாரன்ஸ் அவர்கள் வந்து மது போதையிலே தான் இருப்பார். அதனாலே லாரன்ஸ் அவர்கள் வந்து அதிகப்படியாக இந்த மதுவுக்கு வந்து அடிமையானவர். இந்த மதுவுக்கு அடிமையான காரணமாக லாரன்ஸ் அவர்கள் வந்து இறந்து விட்டார் என்றும் சொல்கின்றார்கள். அதே போல் இந்த லாரன்ஸ் வந்து குடியிருந்த வீட்டினுடைய ஓனரும் சொல்லியிருக்கிறார் லாரன்ஸ் அவர்கள் வந்து உயிருடன் இருக்கிறார், ஆனால் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் கண்ணன் வந்து இறந்து விட்டதாக வந்து அந்த நபர்மை வந்து சொல்லியிருக்கிறார். இப்படி லாரன்ஸ் 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 வடிகள் கேட்ட மாதிரி பேய் இருக்கா இல்லையா, பேயை பார்த்தாங்களா பார்க்கலையாண்டு மாறித்தான் லாரன்ஸ் அவர்கள் வந்து உயிருடன் இருக்கிறாரா உயிருடன் இல்லையா என்று தொடர்பாக தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களிலிருந்து ஒரு தனி மனிதனுக்காக தொடர்ச்சியாக அதிகப்படியான விவாதங்கள் நடக்கின்ற ஒரு நபராக யார் இருக்கிறான்னு சொன்னால் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது, இல்லையென்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமலும் இருந்தும் சமூக வலைத்தளங்களிலே வந்து தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற லாரன்ஸ் தொடர்பாகத்தான் இந்தியாவில் இருக்க அதிகப்படியான தமிழ் மீடியாக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த லாரன்ஸ் தொடர்பாக வந்து மிக பரபரப்பாக வந்து சமூக வலைத்தளங்களிலே வந்து மீம்ஸ்களாக வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறார் இந்த லாரன்ஸ் அவர்கள். லாரன்ஸை வந்து தேடி பிடிப்பதற்காக அதிகப்படியாக மீடியாக்கள் வந்து போட்டி போட்டு தேடிக்கொண்டிருக்கிறது. பாப்போம் லாரன்ஸ் வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஓகே, அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.